ஹலோ பேக் டு மை சேனல் இன்னும் இந்த சேனல்ல வந்து என்னோட ஹெல்மெட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னோட ஹெல்மெட் வந்து ஒரு நார்மல் ஹெல்மெட் தான் பட் நான் அதை ஒரு ஷோயாக மாற்றிருக்கேன் சரி வாங்க என்னோட ஹெல்மெட் போய் பார்க்கலாம் இது ஒரு நார்மல் ஸ்டட் ஹெல்மெட் அண்ட் ஃபுல் டிசைன் அண்ட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நானே பண்ணது சொல்லப்போனால் நானே சொதுக்குறேன்னே சொல்லலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பாய்லர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பாய்லர் தான் இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லுக்கை கொடுக்குது அது என்னென்னா ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் தான் ஹோல் போட்டு செட் தான் இது வேறு எந்த பிளாஸ்டிக்குமே கிடையாது நம்ம வெகா ஹெல்மெட்டுக்கு வந்து முன்னாடி ஒரு ஷீல்டு வரும் நம்ம வயசருக்கு மேலே ஒரு ஷீல்டு வரும் அந்த ஷீல்டை தான் இப்படி கட் பண்ணி நான் ஸ்பாய்லராக மாற்றிருக்கேன் இனிமேல் இதோட வாக்கர் ஒன்று பாருங்கள் இதோட வைசர் பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் எல்லாம் தேடி பார்த்தேன் பட் ஸ்டட்ஸ் தண்டர் இருக்கு இருக்குது நிஞ்சாவுக்கு இருக்குது ஆனால் நிஞ்சா எலைட்டுக்கு மட்டும் இல்லை இது வந்து ஃபிளிப் அப் ஹெல்மெட் பாருங்கள் இதாக இருக்குது ஒரு ரெட் கலர் டாட் இது வந்து பட்டன் ஃப்ளிப் பண்ணுறக்குள்ளே பட்டன் ஒரு ஃப்ளிப் அப் ஹெல்மெட் தான் இது இது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹெல்மெட் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிருக்கு இதோட வைசர் வந்து நெட்டில் எல்லாம் தேடியும் கிடைக்கல பட்டு ஃபைனலாக நான் இங்கே ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பில் போனப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த பார்த்தேன் அதான் சடனாக வாங்கிட்டேன் பட்டு வைசர் மாற்றினதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க லுக் வந்து நல்லா இருக்குது இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அட் தி சூசிஷன் இது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஸ்பாய்லர் அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் தான் கொடுத்துருக்கேன் என்னோடய ஓன் டிசைன் நான் இது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஹெல்மெட் வருது பட் நிறைய பேர் வாங்குகிறாங்க எல்லா ஹெல்மெட்டும் இப்போ ஒரு ஹெல்மெட் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறது வந்த உடனே வரதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணியிருந்து ரொம்ப வாங்குகிறாங்க ஏன்னா ரைடிங்க்கும் மோட்டார் சைக்கிளிங்க்கும் இப்போது பயங்கரமான ஃபேன்ஸ் டூரிங்கெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க ஸோ இப்போல்லாம் ஒரு ப்ராடக்ட் வந்து சின்ன அடிச்சு பிடிச்சி வாங்கிருவாங்க கூடி சீக்கிரம் ஏன்னா வந்து இந்த ஹெல்மெட் நானே பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு யுனிக்காக இருக்குது இதோட பெயிண்டிங் எல்லாம் நானே பண்ணனால கொஞ்சம் எனக்கு யூனிக்காக இருக்குது இதுதான் என் க்ரௌனோட ஃப்ரண்ட் லுக் பட் கொஞ்சம் ஹோல்ஸ் தெரியும் அது எதுக்குன்னா உள்ளாடி பயங்கர ஹீட்டு வேறு எந்த ஒரு வெண்டிலேஷனுமே இதில் இல்லை பட் எக்ஸாஸ்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டும் பெருசாக வேலை செய்கிற மாதிரி தோணலை எனக்கு ஸோ வென்டிலேஷன் எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் ஹோலை இதில் போட்டு விட்டேன் இந்த ஹெல்மெட்டை வந்து நான் தான் பெயிண்ட் பண்ணேன் பெயிண்ட் பண்ணேன்னு வாய்க்கையே சொல்லிவிட்டு இது வரைக்கும் எப்படி பெயிண்ட் பண்ணேன் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணான்னு சொல்லவே இல்லை அதாவது இது வந்து நார்மலாக ஷாப்பில் கிடைக்கிற அந்த ஸ்ப்ரே கேண்ட் பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரோம் பெயிண்ட்டு தான் அதை அடிச்சிருக்கேன் இது பார்க்க கொஞ்சம் மற்ற பெயிண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கோல்டு ட்ரை பண்ணலாம்னா இருந்தேன் பட் கோல்டு வந்து லாஸ்ட் டைமில் அவ்வளோவா பிடிக்கலை குரோமா பார்த்ததும் குரோமில் விழுந்துட்டேன் அதான் கோல்டாக வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டேன் அப்போ ஸோ சடனாக குரோம் பெயிண்ட் அடிக்கணும்னு ஒரு பிளான் வந்துச்சு ஸோ குரோமை வந்து அடித்ததுமே இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டீல் பானை மாதிரியே இருந்துச்சு அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மினுங்கிட்டு இருக்குங்களா ஸ்டீல் பானை நம்ம எல்லாம் தெரியும் அந்த பானை மாதிரியே இருந்துச்சு பட் ஒன்டே நான் அப்படியே தான் யூஸ் பண்ணேன் குரோம் பெயிண்ட் தான் இது இப்போவுமே குரோம் பெயிண்ட் தான் குழப்பிக்க வேணாம் ஒன்டே நான் அப்படி யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சடனாக அதை லைட்டா தொடச்சிட்டு அந்த துணியை பாக்குற அழுக்கு இருந்துச்சு ஸோ ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அந்த துணியை பார்க்கும்போது அந்த துணியை வந்து மினுகிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த பெயிண்ட் எல்லாமே ஒரு பவுட்ரு மாதிரி வெளியில வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ என்ன பண்ணுறன்னே தெரியாமல் பெயிண்டே மாற்ற முடியாது ஏன்னா பிடிச்சி போச்சு ஸோ சடனாக என்ன பண்ணேன்னா கிளியர் கோட் அடிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ கிளியர் கோட்டை சடனாக வாங்கி அடித்து பிடிச்சி கிளியர் கோட் அடித்தேன் கிளியர் கோட் அடித்தப்போ அந்த பானை மாதிரி இருந்த அந்த லுக் மாதிரி இப்போ ஒரு அந்த ஷிஃப்ட்டு காரோட கலரெல்லாம் பார்த்துருப்பீங்க ஷிஃப்ட்டு இனோவா அந்த கலரெலாம் மாறிடுச்சு ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட விட ரொம்பவே இருக்குது இப்போது பார்க்கவும் நல்லா இருக்குது ஏன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இது வந்து யூனிக்கு இந்த டிசைன் எல்லாமே நான் அந்த டேப்பு போட்டு தான் மாஸ்கிங் டேப்பு போட்டு ஒட்டிட்டு மற்ற இடத்துல எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைனும் என்னோடய ஓன் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் தான் இது ஏன்னா ஜஸ்ட்டு சும்மா பண்ணது பட் ஓன் டிசைன் வந்துச்சு நானாக சொல்லுவேன் இப்போது ரொம்ப பிடிச்சதுன்னு பிடிச்சிருக்கு மற்ற ஹெல்மெட் போது என்னோடய ஹெல்மெட் வந்து யூனிக் ஏன்னா நார்மலாக ஒரு ஹெல்மெட் மார்க்கெட்டில் வர்றதுனா அதே மாதிரி ஹெல்மெட்டு இன்னொருத்தட்ட கண்டிப்பாக இருக்குது இன்னொருத்தட்டையில் ஒரு ஹெல்மெட் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேர்ட்டையாவது இருக்கும் ஆயிரம் இல்லை அதுவும் கம்மி தான் ஏன்னால் இப்போ ரைடிங் கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இந்த ஹெல்மெட் வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது பட் இந்த வயசு ஒரு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஏன்னா எல்லாம் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டேன் ஏன்னால் எந்த இடத்துலையுமே இல்லை ஸோ ஃபைனலாக இங்கே பாராசாலா அதாவது கேரளா சைடில் போகும்போது கேரளானா எங்களுக்கு தான் ஒரு எயிட் நைன் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அங்கே ஒரு ஷாப்பில் நான் போனப்போ என்னை வந்து இந்த ஹெல்மெட் இருக்கிறத பார்த்தேன் சடனாக அவங்கள்ட்ட கேட்டப்போ இதோட வயசு இருக்குன்னு சொன்னாங்க இரு ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த வயசரை பற்றி தான் நான் ரிவியூ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குன்ட்ட அதுதான் வீடியோஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக போட முடியலை நான் பிஎட் வேறு பண்ணிகிட்டு இருக்கேண்ணா பிஎட் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஸோ டைமுக்கு தான் இப்போ லாஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா கொஞ்சம் ஒர்க்ஸ் இல்லாமல் இருக்குது அதை ப அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் மோட்டர் சைக்கிள் மெயின்டனன்ஸு பைக்கை வேறு கேர் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிறதுனால இப்போது கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை எனவே ஸ்டே டூன் கேஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்